ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Vidya's கிச்சன் இன்றைக்கி நம்ம கோபி மஞ்சூரியன் ப்ரான் வச்சு எப்படி செய்கிறதுருந்தாங்க பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் இன்னைக்கு நான் அரை கிலோ அளவு ப்ரான் எடுத்திருக்கேன் அதில் தேவையான அளவு உப்பு பாதி லெமன் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு கான்ஃப்ளோர் மாவு ரெண்டு ஸ்பூன் மைதா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இப்போது இதை ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்ததுனால இப்படி நல்லா வந்துடும் ஒரு முட்டையோட பாதி வெள்ளைக்கருவ சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பிராணம் அதிகமாக இருந்தால் மஞ்சள் சேர்த்து போட்டுக்கலாங்க இப்போது இதை எடுத்து நம்ம பேனில் போட்டுடலாம் இது ரொம்ப பாயில் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் செவந்தோடனே எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வந்துருச்சு இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு நாலு பூண்டு பல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு இஞ்சி துண்டையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க ரெண்டு மிளகாய் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் வெங்காயத்தை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொட மிளகாய் ஒன்று இதையும் ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சீடெலாம் எடுத்துகிட்டு இப்போது சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு வெங்காயத்தால் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப வதக்கிடக்கூடாதுங்க ஒரு பாதி வதக்கு வதக்குனாலே போதும் இப்போதில் ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை கட்டி இல்லாமல் கரைச்சி சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த புராணை சேர்த்துடலாம் இப்போ பெப்பர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போது இதை ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மூடி வச்சிடலாம் இப்போது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் கடைசியாக கொஞ்சம் வெங்காயத்தால் சேர்த்துக்கோங்க நம்ம பிரான் ஏற்கனவே ஃப்ரை பண்ணதுனால ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேணாங்க பாருங்க இவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.